श्री गुरुभ्यो नमः। सर्वश्रुति शिरो रत्न विराजित पदाम्बुजः वेदांताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। सौंदर्य लहरिय ध्यान श्लोकத்திலிருந்து ஆரம்பிச்சுள்ளோம். भूमौ स्खलित पादानां भूमिरेव अवलम्भनम् त्वहि जात अपराधानां त्वमेव चरणं शिवे। அம்பாள் அனுகிரகத்தால சௌந்தரிய லகிரியில இதுவரை நம்ம 96 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 97வது ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். அதி அற்புதமான ஸ்லோகம். ஆச்சாரியார் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் கோர்ஸ் முடியறச்ச பட்டமளிப்பு விழா அப்படின்னு ஒன்று நடத்துவா இல்லையா, அந்த மாதிரி இந்த சௌந்தரிய லகரி ஸ்தோத்திர நூல் முடிய போற சமயத்துல அம்பாளுக்கு ஆச்சாரியார் அப்படி ரொம்ப சந்தோஷமா பட்டமளிப்பு விழா நடத்திட்டு இருக்காரு போல இருக்கு. அதுதான் போன ஸ்லோகத்துல அம்பாளுக்கு சதீனாம் அச்சரம் அப்படிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்தார் இல்லையா, பதிவிரதா ரத்னம், அப்படி பதிவிரதைகளிலே அவ தான் முதல் நிலையில இருக்கா அப்படின்னு உச்சியில தூக்கி வச்சு ஒரு பட்டத்தை கொடுத்தார். இப்ப இந்த ஸ்லோகத்துல இன்னும் அதையும் தாண்டி இன்னும் உச்சிக்கு போய் ரொம்ப ஒரு அசாதாரணமான பேரை அம்பாளுக்கு கொடுக்கிறார். அதாவது நம்மளுடைய ஆச்சாரியார் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் அத்வைத சித்தாந்தி இல்லையா, இந்த ஜகத்துல அத்வைத்த கொள்கையை அப்படி நிலைநாட்டி சொல்லணும் அப்படின்னே அவதாரம் பண்ணின மகாபுருஷர் நம்மளுடைய ஜெகத் ஆச்சாரியார். சரி, அத்வைத்தம் தான் தன்னுடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தத்தை ஏத்துண்டவாளுக்கு மாத்திரம்தான் நான் வழிகாட்டுவேன், அவளுக்கு மாத்திரமே நான் குருவா இருந்து வழிகாட்டுவேன் அப்படின்னா ஆச்சாரியார் இருந்தார் இல்லையே. விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கும் பாஷ்யம் பண்ணினார், பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் பண்ணினார், இப்படி சௌந்தரிய லகரி மாதிரி பக்தி கிரந்தங்களையும் அவர் எழுதி கொடுத்தார் இல்லையா. அதாவது அம்பாளுடைய படைப்புல இந்த சிருஷ்டியில எண்ணற்ற ஜீவன்கள் பல பல விதமா பல பல விசேஷமான குணங்களோட அம்பாள் படைச்சுட்டா, அதனால யாருக்கு எப்படி சொன்னா அவளுக்கு அவ இப்ப இருக்கிற ஸ்திதியிலேருந்து அவள் அவ அப்லிஃப்ட் பண்ணிக்க முடியுமோ அப்படி அவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி எண்ணற்ற மார்க்கங்கள்ல ஆச்சாரியார் வழி காமிச்சு கொடுத்துருக்கார். அப்படி அவர் காமிச்ச எண்ணற்ற மார்க்கங்கள்ல இந்த பக்தி மார்க்கம் ஒண்ணு, அதுல இந்த சௌந்தரிய லகரியில பிரம்ம வித்யா ஆச்சாரியாரா இருந்த நம்மளுடைய மகாபுருஷ ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் ஸ்ரீ வித்யா ஆச்சாரியாரா இருந்து அம்பாளுடைய உபாசனை அப்படி ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வரார். அதுலயும் இந்த ஸ்லோகத்துல இந்த அத்வைத்த கொள்கைக்கு அத்வைத்த சித்தாந்தத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற இந்த ஸ்ரீ வித்யா சாஸ்திரத்துல ஸ்ரீ வித்யா தந்திரத்துல, அதாவது அத்வைத்த சித்தாந்தத்திலையும் என்ன ஏக்கம் இரண்டற்ற நிலை அதுதானே அத்வைத்த சித்தாந்தம், அதே மாதிரி இந்த ஸ்ரீ வித்யா தந்திரத்தோடைய லட்சியமும் என்ன அப்படின்னாக்கா அந்த அம்பாளோட இரண்டற்று ஏக்கமாக கலந்திட வேண்டும், அம்பாளுடன் சாயுஜ்ய பதவியை அடைந்திட வேண்டும், நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய அப்படின்னு சொல்வாரே மாணிக்க வாசகர், அந்த மாதிரி அந்த நிலையை அடைந்திடுதல் தான் இந்த ஸ்ரீ வித்யா தந்திரத்தோட லட்சியமும். சோ இப்படி அத்வைத்தத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற இந்த ஸ்ரீ வித்யா தந்திரத்திற்கு இந்த ஸ்ரீ வித்யா சாஸ்திரத்திற்கும் ஆச்சாரியாராகி அப்படிங்க பேசறச்ச இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அத்வைத்த சாஸ்திரத்துல இருந்து சிலது ஸ்ரீ வித்யா சாஸ்திரத்துல இருந்து சிலது அப்படின்னு இயற்கையா எதெல்லாம் ஒன்னா சேருமோ அப்படிப்பட்ட விஷயங்களை ஒன்னா சேர்த்து அப்படி பாலையும் வெள்ளத்தையும் அழகா சேர்த்து கலந்து நன்ன ஒரு திரட்டிப்பால் காய்ச்சினா எவ்வளவு ருச்சியா திகட்டாத ருச்சியா இருக்குமோ அப்படி ஒரு ருச்சியான ஸ்லோகத்தை தான் ஆச்சாரியார் இங்க நமக்கு பிரசாதிச்சிருக்கார். மகா பெரியவா இவ்வளோ ரசிச்சு இதை ஸ்லாகிச்சு சொல்றார். பெரியவா இதை சொல்றச்ச எப்படி இருக்கு அப்படின்னாக்கா வள்ளலார் மாணிக்க வாசகருடைய பாடல்களை ஸ்லாகிச்சு சொல்றச்ச சொல்லுவார், வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நல் கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீ சுவை கலந்து ஊன் கலந்து உயிரும் கலந்தும் உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு வள்ளலார் அவ்வளோ ரசிச்சு சொல்லுவார். யோசிச்சு பாருங்களேன், நல்ல ஒரு கரும்பு ஜூஸ்ல
இத்தனையும் கலக்கணும், பாலையும் ஊத்து, தேனையும் ஊத்து, ஃப்ரூட் ஜூஸையும் ஊத்து அப்படின்னு இத்தனையும் நமக்கு கலக்கணும் அப்படின்னு நம்ம சுயமா நினைச்சா கண்டிப்பா அது நினைப்பே நமக்கு திகட்டிடும் இல்லையா. ஆனா வள்ளலாருடைய வார்த்தைகள், அவருடைய தபசக்தியினால வெளியில வந்த அந்த வார்த்தைகள்னால எழுந்த அந்த பாடலை படிக்கிறச்சியே மாணிக்க வாசகருடைய ஒரு பாடலையான படிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்படி உருகி உருகி சொல்றாரு, என்னதான் அப்படி அதுல சுவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் வருது இல்லையா. அதுதான் நம்முடைய மகான்களுடைய வாக் சக்தி, தபசின் சக்தி. அந்த மாதிரிதான் மகாபெரியவா அப்படி ரசிச்சு ரசிச்சு ஆச்சாரியாருடைய இந்த ஸ்லோகத்தை அவ்வளோ அனுபவிச்சு சொல்றார். அப்படி பாலும் வெள்ளமும் சேர்த்து கலத்தின திரட்டி பால் மாதிரி திகட்டாம இனிப்பா இருக்கு இந்த 97வது ஸ்லோகம் அப்படின்னு அவ்வளோ ஸ்லாகிச்சு சொல்றார். கண்டிப்பா இந்த பிரசாதத்தை சுவைச்சு பார்க்கணும் இல்லையா, பார்த்துடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 97வது ஸ்லோகத்தை நம்ம ஸ்துதி பண்ணிட்டு வந்துடலாம். கிராமாஹூர்தேவீம் கிருஹிண கிருஹிணீம் ஆகமவிதோ ஹரே பத்னீம் பத்மாம் ஹரசகசரீம் அத்ரிதனயாம் துரியா காபித்வம் தூரதிகம நிஸ்ஸீம மஹிமா மகாமாயா விஷ்வம் ப்ரமயசி பரப்ரஹ்ம மஹிஷி. மான பொருளை மகாபிரியவா இவ்வளோ தெளிவா புரிய வச்சிருக்காரோ அந்த பொருளை அதே தெளிவோடு உங்ககிட்ட எல்லாம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க மகாபெரியவாளோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் தொடங்குறேன். இப்போ நம்மளோட ஆச்சாரியார் அத்வைத சித்தாந்தி தான். ஆனால் இந்த அத்வைத சித்தாந்தம், அந்த ஞானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அனுபவிச்சிட முடியுமா, எல்லாருக்கும் புரிஞ்சிடுமா அப்படின்னா லட்சத்தில் ஒருத்தர், கோட்டியில் ஒருத்தருக்கு தான் அது சாத்தியம் இல்லையா. இப்போ அத்வைத்தம்னா என்ன, அந்த கொள்கையை சொன்னால் புரிஞ்சுடுத்து அப்படின்னாக்கா ஓகே நம்மளும் அத்வைத்த சித்தாந்தி ஆயிடலாமா, நம்ம அந்த அத்வைத்தத்தை புரிஞ்சுட்டோம் அதனால நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட முடியுமா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வெங்கடேஷ் பட் மைசூர் பாக் எப்படி பண்றது அப்படின்னு அவர் சொல்லித்தரார், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு அந்த ரெசிபி தெரிஞ்சுடுத்து, மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு அந்த ரெசிபி புரிஞ்சுடுத்துப்பா அப்படின்ன உடனே அந்த இனிப்பு சுவை என்னால உணர முடியுமா, கண்டிப்பாக உணர முடியாது இல்லையா. அந்த மைசூர்பாக்கு அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை நான் ப்ராக்டிக்கலாக பண்ணினா தானே எனக்கு அந்த இனிப்பு சுவையை உணர முடியும். அந்த மாதிரி அத்வைத்த சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் புரிஞ்சிக்க கூட முடியும். ஆனால் அதை அனுபவத்தில் உணர முடியுமா அப்படிங்கிறது கோட்டியில் ஒருத்தருக்கு வாய்க்க பெற்ற அனுகிரகம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறச்ச இந்த லோக வழக்கத்தில் சாதாரணமாக இந்த லோக விசாரத்துக்கு அத்வைதத்திலேந்து ரொம்ப தள்ளி இருக்கிற சாஸ்திரங்களும் தர்மங்களும் தான் வழி காமிக்கிறது, துணையாக நிற்கிறது இல்லையா. ஸோ அப்படி ஜெகத் ஆச்சாரியாரா சர்வஜ்ய பீடம் ஏறின நம்மளுடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் அப்படி இந்த லோக விசாரத்துக்கு என்ன தேவையோ, இதுவரைக்கும் தாயார் தான் சோவரின் பவர், தாயார் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ ஸ்லோகத்தை முடிக்கிறச்ச இந்த லோக விசாரப்படி தர்மசாஸ்திரப்படி இந்த லோக விவகாரத்தில் எது சரியோ அதை ஆச்சாரியார் இங்கே எடுத்து வைக்கிறார். அடுத்தமாக சௌந்தரிய லகரி ஸ்லோக விசாரப்படியே அம்பாள் தான் சோவரின் பவர் இல்லையா. இந்த லோகத்துக்கு மாதா பிதாக்களாக தன்னை காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமேஸ்வரன் தன்னுடைய பத்தியா வெச்சிண்டா அம்பாள் அப்படிதானே இந்த சௌந்தர்ய லகரி விசாரப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. இப்ப இங்க முடிக்கிற சமயத்துல ஆச்சாரியார் அப்படி ஜெகத் ஆச்சாரியாரா இருந்து வழிகாட்டுறார். எப்படின்னா லோக விசாரத்துல சாஸ்திரப்படி ஒரு பத்தினி பத்திக்கு அடங்கினவளாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அழுத்தமாகவே எடுத்து வைக்கிறார். எப்படி அப்படின்னா அம்பாளை கூப்பிடுறதுலையே அதை அழுத்தமாக எடுத்து வச்சுடுறார். அதாவது பரபிரம்ம மகிஷி அப்படின்னு கூப்பிடுறார். அதாவது பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தை சக்கரவர்த்தி ஆக்கி அம்பாளை அவளுடைய பட்டத்து ராணி ஆக்கிடுறார் ஆச்சாரியார். அதாவது
பட்டத்து ராணிக்கு தான் மகிஷி அப்படிங்கிறது பெயர். இந்த மகிஷி அப்படிங்கிறவ எப்பயுமே அந்த ராஜாவுக்கு அடங்கினவளாக தான் இருப்பா. அவர் தானே ஆட்சி பண்றவ, ரூலிங் பவர் அப்படின்னா அவளை மகாராணி சக்கரவர்த்தினி அப்படின்னு தான் சொல்றது உண்டு, மகிஷி அப்படின்னு சொல்றது இல்ல. இன்ஃபேக்ட் பேர்ல கூட ராஜாவோட பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ராணின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி சக்கரவர்த்தியோடைய பேரை சக்கரவர்த்தினின்னு சொல்லுவோம், மகாராஜாவோட பேரை மகாராணி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த மகிஷிக்கு மட்டும் மகிஷன் ராஜாவை சொல்ல மாட்டோம் இல்லையா. மகிஷன் ஒரு எரும மாட்டு அசுரன் இருந்தான் அது வேற, ஆனா ராஜாவுக்கு மகிஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எப்படி பாருங்க, இந்த மகிஷி அப்படிங்கிற இந்த பேர் ஆச்சாரியார் அம்பாளுக்கு சூட்டினது கூட, பரபிரம்ம மகிஷின்னு சூட்டினது கூட ரொம்ப யூனிக். நம்முடைய ஸ்ரீவித்யா நாயகியான அம்பாள் எப்படி யூனிக்கோ, எல்லாத்துலயும் யூனிக்கோ, அன்கம்பேரபுளோ, அதே மாதிரி இந்த பரபிரம்ம மகிஷி அப்படின்னு ஆச்சாரியாரோட பட்டத்தை வச்சுட்டார் அம்பாளுக்கு. ஸோ அந்த மகிஷிக்கு ஒத்தாப்புல ஒரு நேம் பேரான நேம் கிடையவே கிடையாது, அதுலயும் அவ தான் யூனிக். அப்போ இங்க ஆச்சாரியார் எப்படி சொல்ல வரார், அந்த பரபிரம்மத்துக்கு சக்கரவர்த்தி அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணி அம்பால அவனுடைய பட்டத்து ராணியாகிட்டார் ஆச்சாரியார். இங்க எல்லா பவரையும் அந்த சக்கரவர்த்தி தான், இவ வெறும் செகண்ட் பிளேஸ் தான், இவளுக்கு ஒன்றும் பவரே இல்லை, அவனுக்கு அடங்கி நடக்கிறவ தான் இவ அப்படின்னு ஆச்சாரியார் இங்க சொல்ற மாதிரி, இந்த லோகத்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் ஸ்திரீ தர்மம்னா என்ன, தன் பதிக்கு அடங்கி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு எடுத்து காமிக்கிற மாதிரி ஆச்சாரியார் இங்க அம்பால பரபிரம்ம மகிஷி அப்படின்னு கூப்பிட்டுருக்கார். இன்ஃபேக்ட் அம்பாளுக்கே அதுதான் பிடிக்கும், அவதானே ஆச்சாரியாருக்குள்ள புகுந்து அப்படி வெளிப்பட்டு புறப்பட்டு இப்படி சௌந்தர்யலகரி ஸ்தோத்திரமா வந்து நிக்கிறா இல்லையா. ஸோ அதனால ஆச்சாரியார் அம்பாளோடைய ஆசைப்படி அம்பாளை அப்படி பரபிரம்ம மகிஷி அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, தாயே உன்னதான் அந்த பிரம்மாவோட பத்னியான வாகீஸ்வரியாகவும் அதாவது சரஸ்வதியாகவும் மகாவிஷ்ணுவோடைய பத்னியான லக்ஷ்மியாகவும் சொல்லுவா. இதேதோ நானா சொன்னது இல்லமா, வினயம் வந்துடுத்து பாருங்க, இதேதோ நானா சொன்னது இல்லமா, வேதத்தோட அபிப்பிராயமே இதுதான் அப்படின்னு வேதம் அறிந்த பண்டிதர்கள் அப்படித்தான் சொல்றா. ஆகம விதக ஆகுஹு அப்படிங்கிறார். இப்போ இங்க எப்படி ஆரம்பிச்சுட்டார், அம்பால பரபிரம்ம மகிஷின்னு கூப்பிட்டுட்டு சரஸ்வதியும் லக்ஷ்மியும் உனக்கு சமம்மா அப்படின்னு சொல்லிட்டார். நன்னா இருக்கே, போன ஸ்லோகத்துலதான் அம்பால சதீனாம் அச்சரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வெறுமன அதை மாத்திரம் சொல்லாம சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் கம்பேர் பண்ணி சரஸ்வதிக்கானும் சரஸ்வதி வல்லபர் அப்படின்னு நல்ல கவி பாடுறவால சரஸ்வதி வல்லபர்னு அவ சொந்தமாக்கின்றுவா. அதே மாதிரி லக்ஷ்மிய நல்ல செல்வந்தர்கள் சொந்தமாக்கின்றுவா, ஸ்ரீமான் ஸ்ரீபதினு. உன்ன மாத்திரம் அப்படி யாரும் சொல்லிட முடியாது, ஏன்னா நீ உன் பதி ஒருவனுக்கே வசப்படுபவள் அப்படின்னு போன ஸ்லோகத்துல அப்படி கம்பேர் பண்ணி சொல்லி அம்பால சதீனாம் ஆச்சாரம்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்த ஸ்லோகத்திலே ஆச்சாரியார் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் நீதாமா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கே அப்படின்னா, இப்படி எல்லாம் தெய்வ பேதம் ஆச்சாரியார் பாப்பாரா, இப்படி கவி மரபுபடி எடுத்துண்ட விஷயத்துக்கு ஏற்றம் கொடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், கேட்கிறவா மனசுல அது நன்னா பதியணும் அப்படிங்கிறதுக்காகவும் எடுத்துண்ட பொருளை அப்படி உயர்த்தி சொல்லி மற்றவாளை அப்படி இறக்குற மாதிரி சொல்றதும் உண்டு. அப்படிதான் ஆச்சாரியார் போன ஸ்லோகத்துல அந்த மாதிரி சரஸ்வதியும் லக்ஷ்மியும் இறக்கி சொல்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனா தெய்வ பேதம் பாக்குறவரா ஆச்சாரியார், இதே ஆச்சாரியார் தான் சாரதா மட்டம் சாரதா பீடம் சிருங்கேரியில சாரதாம்பாளுக்கே தனி கோவில் அப்படின்னு அப்படி அந்த சாரதாவாகிய அந்த சரஸ்வதி மேல ரொம்ப பக்தியா இருந்தார், ரொம்ப ஆசை அவருக்கு அந்த சாரதா மேல. அதே மாதிரி அவர் முதல் முதல்ல எழுதின ஸ்துதி அப்படி மகாலட்சுமி ஸ்துதிகள்லயே அப்படி டாப்ல நிக்கிற கனகதாராஸ்தவம், அதை தான் அவர் முதல் முதல்ல எழுதின ஸ்துதியும் கூட. சோ இப்படியாக தெய்வ பேதம் பார்க்காதவர் ஆச்சாரியார். எங்க நம்மளோட அரகுர புத்தி இப்படி போன ஸ்லோகத்துல கேட்டுட்டு டக்குன்னு இந்த விசாரத்தை இப்படி கேட்டோன்னே போன ஸ்லோகத்துல தானே அப்படி சொன்னார், உடனே இங்க இப்படி சொல்றாரே அப்படின்னு நம்மளுடைய ஒரு அசட்டுத்தனமான புத்தி டக்கு
ஒரு தப்பா எடுத்துட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறச்சு. அப்படி சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தூக்கி வச்சு சொல்லிடுறார். எப்படி சொல்றார் அப்படின்னா, ஆகமவிதோ ஆகுஹு, அதாவது வேதம் அறிந்த விற்பன்னர்கள் சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, திருஹின கிருஹிணீம் கிராம் தேவிம். திருஹின அப்படின்னா பிரம்மா, பிரம்மாவோட கிருஹிணியான இல்லாளான அந்த சரஸ்வதியும், ஹரே பத்னீம் பத்மாம், அந்த மகாவிஷ்ணுவின் பத்னியான மகாலட்சுமியும், நீதாமா அப்படின்னு வேதம் அறிந்தவாள்லாம் சொல்றா, இது ஏதோ நான் சொல்லல அப்படின்னு ரொம்ப வினயமா சொல்லிட்டு, சோ எடுத்த உடனே அந்த ஒரு தப்பர்த்தத்தை நமக்கு சமன் பண்ணி கொடுத்துடுறார். சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ஒண்ணுதான், அது கவி மரபுக்காக சொன்னது அப்படிங்கறத நமக்கு சமன் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடியே சொல்றார். அதுக்கப்புறம்தான் சொல்றார், ஹர சகச்சரிம் அத்ரிதனையாம், அதே மாதிரி அந்த ருத்ரனோடைய மனைவியான மலைமகள் அத்ரிதனையாம், அந்த மலைமகளும் நீதான் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த பார்வதி ருத்ரனுடைய மனைவியான பார்வதி தேவியை எடுத்து சொல்றான். இப்போ நமக்கு இந்த சௌந்தரிய லேகர விசாரம் ஆச்சாரியார் ரொம்ப நன்னா நமக்கு அம்பால புரிய வச்சுட்டார் இல்லையா. அப்படி அம்பால நம்ம புரிஞ்சின்ற விஷயத்துல நமக்கு என்ன தெரியும், அவ பஞ்சகிருத்திய பராயணா, அப்படி பஞ்சகிருத்திய மூர்த்திகள் இருக்கா, இந்த பஞ்சகிருத்திய மூர்த்திகளுக்கும் மேல இவ காமேஸ்வரன் காமேஸ்வரியா அம்பால உட்கார்ந்துட்டு இருக்கா, அம்பாள் இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ கண்டிப்பா இந்த மூணு பேரும் இந்த சௌந்தரிய லகரி விசாரப்படி இந்த மூணு பேரும் கண்டிப்பா நம்முடைய அம்பாளுக்கு கீழ்ஸ்தானம் தான், கண்டிப்பா ஈக்குவல் கிடையவே கிடையாது இல்லையா, கீழ்ஸ்தானம் தான். ஆனா ஆச்சாரியார் இங்க என்ன சொல்லியிருக்கார், சரஸ்வதியும் லக்ஷ்மியும் எப்படி உனக்கு ஈக்குவலோ அதே மாதிரி ருத்ரனின் மனைவியான மலைமகளும் உனக்கு சமந்தானம்மா அப்படின்னு ஆச்சாரியார் இங்க சொல்லிட்டார். சொல்லிட்டு பஞ்சகிருத்திய மூர்த்திகள்ல அடுத்தது யார சொல்லணும், ஏன்னா மூணு சொல்லியாச்சு, இன்னும் திரோதானமும் அனுகிரகமும் பாக்கி இருக்கே. சோ அடுத்தது அவா ரெண்டு பேரையும் சொல்லணும் இல்லையா, இவா மூணு பேரையும் ஈக்குவல் சொல்லிட்டா அப்புறம் அவா ரெண்டு பேர் மட்டும் என்ன, அவா ரெண்டு பேரையும் சொல்லணும் இல்லையா. ஆனா அவா ரெண்டு பேரையும் சொல்லாம ஆச்சாரியார் டைரக்டா இவா மூணு பேர் இந்த த்ரீ மூர்த்திகளை மாத்திரம் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு ஆச்சாரியார் போயிடுறார். சோ அதுதான் அடுத்த இரண்டு வரி. சோ இந்த முதல் இரண்டு வரியில ஆச்சாரியார் என்ன சொல்றார், தாயே நீதான் பரபிரம்ம மகிஷி அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஆச்சாரியார் என்ன சொல்றார், வேதமறிந்த வித்வான்கள்லாம் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூணும் நீதான் அப்படின்னு சொல்றாளேமா அப்படின்னு சொல்றார். இப்ப மூணு பேரையும் ஈக்குவல் சொல்லிட்டா அடுத்த இரண்டு வரிகள்ல அது எப்படி ஈக்குவல், அது ஏன் அவா மூணு பேரை மாத்திரம் எடுத்து சொல்றா, அடுத்தது என்ன ஸ்டேஜுக்கு போறார் ஆச்சாரியார் அப்படிங்கிற விசாரத்தை தான் அடுத்த இரண்டு வரிகளுக்கு பார்க்க போறோம்.